Hi friends, welcome back to our channel Rakshustips. இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தோட முதல் சூரிய கிரகணம் நாளை April 20 வியாழக்கிழமை வந்து நிகழ இருக்குது. இந்த சூரிய கிரகணம் வந்து 3 சூரிய கிரகணம் ஒரே நாளில் வந்து நிகழப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க ஹைப்ரிட் இல்லைன்னா கலப்பின சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நெருப்பு வளைய சூரிய கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த சூரிய கிரகணம் நம்மளோட இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் தெரியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ சென்னையிலேயோ வந்து நம்மளால் இதை வெறும் கண்களால் பார்க்க முடியாது. வேணும்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்பேஸ் சென்டர் அந்த மாதிரி போயிட்டு டெலஸ்கோப் வழியாக பார்க்க ட்ரை பண்ணலாம். அப்போ கூட வந்து அவ்வளோ கிளியராக தெரியுமா அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, இது வந்து நாளைக்கு காலையில் 7:04 இருந்து 12:29 வரைக்குமே வந்து இந்த சூரிய கிரகணம் 5 மணி நேரம் நிகழுது. எப்போ வந்து இது ரொம்ப உச்சத்தை அடையுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, காலை 9:30 நம்ம இந்திய நேரப்படி காலை 9:30 அதாவது 9:45 வந்து இது உச்சத்தை அடைகிறதுனால கர்ப்பிணி பெண்கள் வந்து, நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியாச்சு, இதுக்கு வந்து நம்ம ரொம்ப பயப்படணும், ரொம்ப வந்து எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு. பட் இருந்தாலும் நம்ம பழைய முன்னோர்கள் சொன்ன முறைப்படி நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஃபுல் டே அதாவது அந்த 7 மணிலேருந்து 12 மணி வரைக்குமே வந்து என்னால் கவனமாக இருக்க முடியல அப்படின்னு இருந்தால் கூட, அட்லீஸ்ட் அந்த ஒரு 9:30 கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். ஏன்னா வந்து சூரிய கிரகணம் அந்த டைமில் தான் வந்து உச்சமடையுது, முழு சூரிய கிரகணம் அப்போ தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் அந்த டைமில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த முழு சூரிய கிரகணம் நிகழது இல்லையா, அந்த 9:30 முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா 7 மணிக்கே வந்து கிரகணம் ஸ்டார்ட் ஆயிடுது அப்படிங்கிறதுனால நம்ம 8 மணிக்கு எந்திரிச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட முடியும். அதுக்காக நம்ம சாப்பிடாமலும் இருக்கவும் கூடாது, இருக்கவும் முடியாது. ஸோ அதனால் நம்ம அந்த 9:30 முன்னாடி நம்ம உணவுகளை லைட் ஃபுட்டாக, எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். தயவு செஞ்சு யாருமே வந்து அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து சாப்பிடாமல் இருக்காதிங்க, அது தவறான செயல். ஸோ அதனால் தாராளமாக 7 மணிலேருந்து 9:30 நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஃபுல்லாகவே சாப்பிட்டுக்கலாம், அதில் தப்பில்லை. பட் இருந்தாலும் அந்த டைமில் வந்து கிரகணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன், தாராளமாக 9:30 முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ரக்ஷுஸ்டிப்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.